தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள். வணக்கம் நேயர்களே, இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது சனி பெயர்ச்சி பலன்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட நட்சத்திரக்காரர்கள் 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகளில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான தனிப்பெரும் பலன்களும் பரிகாரங்களை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னியா ராசியில் இடம்பெற்றுள்ள ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சாஸ்தாவை அதிதேவதையாக கொண்டது இந்த ஹஸ்த நட்சத்திரம். இந்த ஹஸ்த நட்சத்திரம் விநாயகரினுடைய அவதாரம் நட்சத்திரமும் உண்டு. உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் குரு பகவான் அமர்வதும் குருவின் பார்வை கன்னியா ராசியை பார்ப்பதும் மிகுந்த நல்ல நிலையாகும். எனவே 5 இடத்துல சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் இதனால் கொஞ்சம் குறையும். குருவும் சனியும் சேர்ந்து 5 வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 5 வீட்டில் பொதுவாக ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகமாக உதவி செய்து மன மகிழ்ச்சியை அடைபவர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களால் மற்றவர்களுக்காக உதவ முடியாத சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். செலவுகளில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தால் நன்மை உண்டாகும். தினமும் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர, விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கு ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் சீர கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பழை இசைப்பாட பொன்னரை ஞானும் பூந்துகள் ஆடையும் வண்ணமறிஞர்கள் வளர்ந்து அழகு எரிப்ப அப்படிங்கிற அந்த பாடலை ஒரு முறை அங்கு விநாயகர் சன்னதி முன் நின்று பொறுமையாக கவனத்தோடு ஒரே ஒரு முறை மற்றும் ரசித்து சொட்ட சொட்ட வார்த்தைகளில் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு அப்படியே விநாயகர் முன் பாராயணம் செய்ய கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். இந்த ஹஸ்த நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்தில் 6 ராசியாகிய கன்னியா ராசியில் வருகிறது. இந்த சந்திரன் காலபுருஷத்திற்கு 4 வீட்டுக்குரிய சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்தம். ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனுக்குரிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பொறுத்தளவில் இந்த வீட்டுக்காரர் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது, பழைய வாகனங்களை புதுப்பிப்பது, பழைய வீடுகளை புதுப்பித்தல் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுதல், கடன் வாங்கி ஒரு பூமி வாங்குதல், இது போன்ற விஷயங்கள். மேலும் தாயாருக்கு வைத்திய செலவுகள், உங்கள் தாயாருக்கு வைத்தியங்களில் அதாவது நோய்கள் இருந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் இருந்தால் அவையெல்லாம் மாறி மருந்துகளினால் குணப்படுத்தக்கூடிய நல்ல அமைப்பை இந்த குரு பகவான் தருகிறார். சனி பகவானும் உங்களுக்கு சகல நன்மைகளை எல்லாம் தர காத்திருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு போய் தோப்புக்கரணம் இடுதல், அந்த ஆலயத்தை 10 சுற்றி வர வேண்டும். ஒரு விநாயகர் கோவில் அரசமரம் வேம்பு உள்ள ஒரு பிள்ளையார் கோவிலை காலையில் எழுந்து 10 சுற்றி வர வேண்டும். அதேபோல் விநாயகர் அகவல் பாடுவதும் கேட்பதும், பூரண புஷ்கலாம்பா சமேத ஐயப்ப சுவாமி எழுந்திருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வருவதும் சிறந்த பரிகாரமாக விளங்கும். செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம்.